காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹாய் தேர், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரீட், REIT ரீட்னு அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமலேயும் இருக்கலாம். ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த ரீட் அப்படின்றது என்னன்னா, நீங்க வந்து ரியல் எஸ்டேட் வாங்கணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் இன்கம் வந்தால் நல்லா இருக்கும், நான் இல்லை ஒரு ரெண்டலுக்கு வீடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக போகக்கூடிய ஒரு ஆஃபர்ஸ் எதுனா, இப்போ ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கமர்ஷியல் பில்டிங் வாங்கி அதை கடைக்கு விடுறதா இருக்கட்டும், இல்லை பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில பேருக்கு இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போது அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ன்றது தான் இந்த ரீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரீட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இப்போ நார்மலாக நாங்கள் பங்கு சந்தையில் போய் பங்கு வாங்குறீங்களே பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ரீட்டையும் பங்கு சந்தை மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வரும்னா, இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மால்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய கமர்ஷியல் பில்டிங்ஸ், இப்போ இதில் காட்டுற பாருங்க, இப்போ ஒரு ஆஃபீஸ் பில்டிங்ஸாக இருக்கட்டும், இப்போ எப்படின்னா ஐடி பார்க்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, இப்போ அந்த ஐடி பார்க்காக இருக்கட்டும் இல்லை ஷாப்பிங் சென்டர்ஸ், இப்போ ஒரு மால்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸு, ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸு, வேர் ஹவுசஸ், என்னென்னா இந்த ஸ்டாக் வைக்கிறதுக்காக வேர் ஹவுசஸ், இதெல்லாம் வந்து சில பேர் பண்ணி வாடகை விட்டுட்டு தான் இருக்காங்க கரெக்டாக. அப்போது இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீட்டுன்றது என்னென்னா, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இதுலலாம் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராஜெக்ட், புது புது ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரீட்டில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் இப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 1 crore எங்களுக்கு இந்த வருஷம் ப்ராஃபிட், இத்தனை இதுவில் நாங்கள் சோர்ஸ் பண்ணதில் எங்களுக்கு ரெண்டல் இன்கமாக இருக்கட்டும் இல்லை வேறு சேல்ஸ் அண்ட் பையிங்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இதுலேருந்து எனக்கு 1 crore ப்ராஃபிட் வந்திருக்குன்னா, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு என்ன வேல்யூவோ 90% உடனே உங்களுக்கு அமைச்சிருவாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் போயிட்டு 1 crore கொடுத்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் வாங்குறதோ இல்லை ஒரு இப்போ ஒரு மாலுக்கு போகிறீங்கப்பா, இந்த மால் மாதிரி நான் உனக்கு கட்டி விட்டுருந்தா என்ன இருக்கும், எனக்கும் 2 மாதம் வாடகை வந்திருக்கும், ஆனால் அவ்வளோ காசு நம்ம கிட்ட கிடையாது. அப்போ இந்த ரீட் மாதிரி இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, இவங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸில் வரக்கூடிய இன்கம்ஸை வந்து நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும், அது என்னன்றதை பார்த்துருவோம். இப்போ இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஈஸி ஆக்சசபிலிட்டி. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக போயிட்டு ஒரு பில்டிங்கை வாங்குறதோ இல்லை ஒரு லேண்டை வாங்கி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வாடகை விடுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து ஈஸியாக போயிட்டு அந்த ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமா, இன்வெஸ்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, அவங்க ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா எனக்கு ரிட்டர்ன்ஸ் பண்ணிட்டு வருது. ஸோ ஈஸி ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு டைவர்சிஃபிகேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு என்கிட்ட 1 crore இருக்குது, என்னால் ஒரே ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மட்டும் கட்டி நான் வாடகை விட போகிறேன்னா, அது ஒன்றுத்துலேயும் நீங்கள் எல்லா ரிஸ்க்கையும் போடுற மாதிரி இருக்கும். இப்போ ரீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே கம்பெனிஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அப்போ உங்களோட ஃபண்ட்ஸ் என்ன ஆகுது, டைவர்சிஃபை ஆகுது, இதையும் டைவர்சிஃபிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு கேஷ் வேணும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண முடியாது, உடனே போய் வித்துற முடியாது, பையருக்காக வெயிட் பண்ணணும், கிடைக்கிற கரெக்டான ப்ரைஸ் வரும், இது அப்படி கிடையாது. எப்போ வேணுமோ நீங்க ஷேர் மாதிரி எப்போ உங்களுக்கு வேணாம்னு தோணுதோ அப்போ நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஃபண்டை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ லிக்விடிட்டி முக்கியமான ஒரு விஷயம். டிவிடன்ஸ் ரெகுலராக உங்களுக்கு 90% அந்த உங்களோட கேஷுக்கு அந்த ரிட்டர்ன் கொடுக்கறதுனால ஒரு பேசிவ் இன்கம் மாதிரியோ இது யூஸ் ஆகும். அதுக்கடுத்தது என்னன்னா, பொட்டென்ஷியல் ஃபார் க்ரோத். இப்போ இதுல அவங்களோட இன்கம்ஸ்ல நமக்கு கொடுத்துட்றாங்க டிவிடன்ஸ் மாதிரி, இது இல்லாமல் அந்த க்ரோத் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ அவங்களோட வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் க்ரோத் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் எல்லா பிஸ்னஸ் மாதிரி தான் அட்வான்டேஜ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னா மார்க்கெட் வாலட்டைலிட்டி, இது ஹைலி வாலட்டைல். இப்போ எப்படி பங்கு சந்தை மேலேயும் கீழே ஏறுதோ இறங்குதோ அதே மாதிரி தான் ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து லிமிட்டெட் கண்ட்ரோல். இப்போ ஒரு பில்டிங்னா உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், அது உங்க பில்டிங், பட் ஆனால் இது வந்து என்ன பண்றீங்கன்னா, இன்னொருத்தங்க கம்பெனியில தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். அதுக்கப்புறம் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, நீங்க நார்மலா இப்போ ஒரு பில்டிங் வாங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோன்ல எடுக்கிறீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஆனா இதுல வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்காது. அதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வராது, நார்மல் டாக்ஸ் ஸ்லாப்ல தான் வந்து உங்களுக்கு இதை டாக்ஸ்ல டிடக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டைரக்ட் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் டைரெக்டாக போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வரல, ஸோ இட் இஸ் அன் இன்டைரக்ட் ரியல் எஸ்டேட். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீஸ். இப்போ அந்த ப்ராஃபிட் வருது பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட் வந்துட்ட பிறகு உங்களுக்கு 90% திருப்பி என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிவிடுவாங்க, ஆனால் அதுக்கு ஒரு ஃபீஸ் அவங்க பிடிச்சிக்கிட்டு தான் திருப்பி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன இதுனால
உங்களோட ஓவரால் ப்ராஃபிட் இப்போ இல்லைச்சு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு இந்த 1,00,000 ரூபா இந்த வருஷம் அப்படி கொடுக்க போகிறாங்கன்னா அதில் ஒரு ஃபீஸ் பிடிச்சிட்டு கொடுக்குறாங்கன்னா அதில் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த ஃபீஸும் இதில் இருக்குது. ஸோ இதுதான் ரீட்டோட முக்கியமான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். பட் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து உங்களோட நெசசிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் தான் என்னோட இது, ஆனால் எனக்கு ஏற்கனவே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இப்போ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலன்னா அப்போ ரீட்டையும் நம்ம ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு பண்ணனாலும் இதில் உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் அட்வைஸ் எல்லாருமே ஃபினான்ஷியல் அட்வைசர் அட்வைஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.